கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி மாவாரட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். அப்படி எனக்கு ஞாபகம் இல்லை உங்களுக்கு எங்க புண் இருந்தது. ஆ, இந்த புண் எத்தனை மாசம் ஆறாம இருந்துச்சு? இது 4 மாசம் ஆறாம இருந்தது. அப்படியே இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரி வரல. இந்த நேரம் ஊன ஓட தொங்கிட்டு அப்படி இருந்தோடனே இங்கே வந்துச்சு. நாளைக்கு என்ன வச்சு ஜெபிச்சோம். அதோட ஒரு 8 நாள் காயம் மாறி போயிடுச்சு. 8 நாட்கள்ல காயம் மாறி போயிடுச்சு. தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. வேறு எங்கதான் நிம்மதி கிடைக்கும்? தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே என்னுடைய மனதிலே அழுத்தம் இருந்தது கடந்த, அதனால உங்களால் நித்திரை கொள்ள முடியலை, சரியா சாப்பிட முடியலை, என்னென்ன செய்ய முடியல. சேன பயமா இருந்தது, அடிக்கடி கோபம் வந்தது. அம்மாட்டெல்லாம் நல்லா சரியா ஹாஷா பிஹேவ் பண்ண நான் கை வேர்க்கும், சரியா ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. எக்ஸாம் எல்லாம் படிக்க கஷ்டமா இருந்தது. மன அழுத்தம். கடந்த புதன்கிழமை ஜெப வேளையில் எனக்காக ஜெபிக்கப்பட்டது. உடனடியாக பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டேன். அத்துடன் பரீட்சை நாட்களில் எனக்கு பயமுண்டாகி கைகளில் வியர்வை அதிகமாக இருக்கும். ஆனால் பரிபூர்ண சுகம் என்று நான் பெற்றிருக்கிறேன். இன்னும் கிட்டி எனது மனவாளனே, எனது மனவாளனே, என்னிடைய நேசரே. இனி அவரே நாமத்து உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்தம் உள்ளவரே, எம்முடைய நாமத்து உயர்த்துகிறோம். ஜீவனுள்ள தெய்வமே, எம்முடைய நாமத்து உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் உம்முடைய பக்கமாய் நாங்கள் கிட்டி சேரத்தக்கதாய், இன்னும் உமக்குள்ளாய் நாங்கள் நெருங்கி சேரத்தக்கதாய், இன்னும் உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கத்தக்கதாய், இன்னும் உம்மை நாங்கள் கெட்டியாய் பிடித்து கொள்ளத்தக்கதாய். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலை நேரத்திலே எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். வாய்களை திறந்து ஒரு விசேந்தவனை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் அப்பா. ஆண்டவரே, இன்னும் ஒரு சடங்காச்சாரமான ஒரு நாளாக இந்த நாள் கடந்து போகாதபடி, உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு நாளை நாங்கள் வீணடிக்காதபடி, உண்மையாய் உமக்கு முன்பதாய் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க என்று சொல்லி கேட்போமா. ஹாலேலூயா, ஹாலேலூயாலமா, சந்தரனமா, ரகாரபல தூரனமா, ஓரி கரவா, சேத்தரோ, போரி பரவால தூர, கந்தரே கரகன கந்தரோபா. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தின் ஆழங்களை மூடி கொள்ளுவீராக. இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் இருக்கிற எல்லா தடைகளும் முறிந்து போகத்தக்கதாய், உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களை மூடி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தரவா, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. மீண்டுமாய் சொல்லுவோமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும்
பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாக்கும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு வேண்டுமையா பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் அதிகாலமே இருக்கிற இடங்களில் எழுந்து நின்றவர்களாய் இரண்டு கரங்களை வானத்திற்கு நேராய் உயர்த்தி அந்த தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாய் கேட்போம். இந்த காலை நேரத்திலே அவருடைய பிரசன்னம் எங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயங்களை நிரப்பும்படியாய். இரண்டு கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தினவர்களாய் அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவரை எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரமான தேவனாயிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நம்மை நிரப்பவர் போதுமான தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமையினால் எங்களை நிரப்புகிற தெய்வம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினாலே நிறங்களை நிரப்புவீராக. இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய வல்லமை, இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய ஒரு மகிமையினால் எங்களை நிரப்புவீராக. ஓ ஹாலேலூயா லமா சந்தரான மரா துரலபா கந்தரபா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் உம்மை அறியணுமே, பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு வேண்டுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு வேண்டுமையா
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அப்படியே ஆவியிலே நிறைந்து நம்முடைய தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். கர்த்தர் தாமே எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாய். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாயிருக்கிறார். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் இன்றும் எங்களோடு வாசம் பண்ணுகிற நல்ல தகப்பனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவரே, எம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஜீவனுள்ள தெய்வமே, எம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ளவரே, எம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே, எம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, எம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவதாக, எம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே பிரஸ்தாவப்படுத்தப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா லமா சதரனமர துரலவா, ஓ சந்தரலவ ரீபலா கரஹா துர்ஹந்தரவா ரே மதுரா கரபால தெரே கெரே நெமெரி மனம தர சந்தரவா ஓ ரிபலா கஹர ஹந்தரே கெனகெரே தொரு கஹால ஹந்தரே ரிதிரி அந்தரபா. ஓ எம்முடைய நாமத்து உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, எம்முடைய நாமத்து உயர்த்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, எம்முடைய நாமத்து உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்தம் உள்ள தெய்வமே, எம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறவர் ஆண்டவரே. உங்களுடைய நாம உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆத்துமாவை திருப்தி செய்கிறவரே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ள தெய்வமே, எம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமை நிறைந்தவரே, எம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை உற்சாகமாய் கரங்களை தட்டி உயிரோடு இருக்கிற நம்முடைய தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாய் இருக்கிறார். அவர் வாழ்ந்த நாட்களிலே மரித்து போன நிலைமையில் இருந்த, மரித்து 4 நாட்கள் அடக்கம் செய்த அந்த பிணத்தை கூட அவர் உயிரோடு எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராயிருந்தார். அதே தேவன் இன்றும் எங்கள் மத்தியிலே ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்று நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். ஒரு விசை உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவாரட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவாரட்சியில் திரட்சியை தருவார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார், உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மனமே உன் மீட்பரு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், தம்மை துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவாரட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவாரட்சியில் திரட்சியை தருவார். திருப்தி செய்வார், உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பரு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பரு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், தம்மை துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீப சொல்லை நடு நின்று நீக்கி, நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீப சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பரு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பரு இருக்கின்றார்.
கைவிடமாட்டார், தம்மை துதிப்போரை கைவிடமாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவாரட்சி திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவாரட்சி திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பரு இரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பரு இரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், தம்மை துதிப்போரை கைவிட மாட்டார். உடைய வாழ்க்கையில எரிகோ மதிலும் சங்கடலா இருந்தாலும் சரி, யோர்தான் நதியா இருந்தாலும் சரி, என்ன காரியம் முன்பதாய் வந்தாலும் இந்த தடைகளை தாண்டி நடத்த நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்பதாய் நடந்து செல்கிறார். தடைகளை தகர்க்கத்தக்கதான வல்லமையை கர்த்தரங்களுக்கு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே உற்சாகம் ஐக்கரங்களை தட்டி பாடுவோம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, தீமை தீராதே, துதியினால் இடிந்து விடும். அல்லேலூயா. கலங்கிடாதே, தீமை தீராதே, துதியினால் இடிந்து விடும். துதி பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். இயேசு வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையும் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையும் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். அல்லேலூயா. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். இயேசு வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. அப்படியே கரங்களை உயர்த்தி அந்த நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமா? ஹாலேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையின் தடைகளை மாற்ற நீரே போதுமான தேவனாக இருக்கிறீர். உங்களுடைய நாமத்தை துதிக்கிற ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ளவரே, நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஒரு விஷயம் அந்நிய பாஷை வர முடிய ஜனங்கள், ஒரு விஷயம் அந்த பரலோக பாஷை நம்முடைய தேவனுடைய நாமத்தை நாங்கள் கொஞ்சம் நேரம் துதிப்போமா? எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் மாறும்படியாய், என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் பெரிதாய் வந்து அமரும்படியாய், தேவன் இந்த காலை நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையை தொடும்படியாய், இந்த காலை நேரத்தில் நம்முடைய தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே.
நேற்றும் இன்றும் என்று மாறாத நல்ல தகப்பனே, நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம், ஒருவரும் சேரக்கூடாதோள் இதனில் வாசம் பண்ணுகிறவர். இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு மேலா இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையான வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டுமே வாழ்க்கை நிரப்புவீராக. இந்த காலை நேரத்திலே உம்முடைய பொக்கிஷங்களினாலே எங்களை நிரப்புவீராக. நிறங்களுக்காய் வைத்திருக்கிற உம்முடைய ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவீராக. வெண்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக, இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுவதாக. நிறங்களுக்காய் வைத்திருக்கிற இந்த நாளிற்காய் நிறங்களுக்காக வைத்திருக்கிற உம்முடைய ஆசீர்வாதங்களினாலே இந்த காலை நேரத்தை நிரப்புவீராக. ஓ ஹல்லேலூயா. ஜீவனுள்ளவரே, நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, நாமத்தை உயர்த்துகிறோம். அப்பா மகிமை நிறைந்தவரே, நாமத்தை உயர்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நிறங்களை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பதாக எங்களை கண்டு கொண்ட தெய்வம் ஆண்டவரே, நீர் ஒருபோதும் எங்களை மறந்து போகிறவர் அல்ல. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி இன்று நம்முடைய சமூகத்திலே எங்களை அணைத்துக் கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பனாய், நிறங்களோடு கூட இருக்கிறபடி நாள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா, உன்னுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபா ஷபரம நம ரகரவா துரரவா ஓரி பாஷேக்கரன மெரி தர ஹந்தரா. உன்னுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. தரம சந்தர நம இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. இயேசு மறவா, என்னை உருவாக்கின தேவன் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் போஷித்து அந்த உணவின் பெலத்தினாலே 40 நாட்கள் பிரயாணம் செய்து தேவனுடைய பர்வதம் ஒன்றிலே அவன் வந்து நின்றான். அப்பொழுது தேவன் கேட்டார் அவனை பார்த்து, எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம் என்று கேட்டபொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உம்முடைய கற்பனைகளை மறந்து போனார்கள், உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள்,
நான் மாத்திரம் மிகுதியாயிருந்து இருக்கிறேன், என்னையும் கொல்லும்படி தேடுகிறார்கள் என்று சொன்னார். அப்பொழுது தேவன் அவனுக்கு பிரதி உத்தரத்தை கொடுக்கிறார். அவனுக்கு அடுத்ததாய் செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லிவிட்டு தேவன் சொன்னார், பாகால்களுக்கு முழங்கால் படியிடாத முழங்கால்களையும் அவனை முத்தமிடாத வாய்களையும் உடைய 7000 பேரை நான் இன்னும் மிகுதியாய் வைத்திருக்கிறேன். அதே போல எலிசா எலியாவை போல இன்றைக்கும் தேவனுக்காய் வாழ்கிறதான் இந்த பிரயாணத்திலே சூழ்நிலைகளை பார்த்து வருகிற பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் ஒரு விசை கலங்கி நிற்கலாம். ஆனாலும் தேவன் பயன்படுத்துவதற்கு இன்னும் 7000 பேர் இருந்தாலும் தேவன் உன்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற தேவனுக்கு நீ மாத்திரமே வேண்டும். அவர் அழைத்த அழைப்பிற்கு உண்மை உள்ளவராயிருந்து உன்னை நடத்த அவர் இன்னும் போதுமானவராயிருக்கிறார். அவருடைய அழைப்பு ஒருபோதும் மாறுகிறது அல்ல. நாங்கள் ஒருவேளை தேவனை விட்டு நாங்கள் பின்வாங்கி போயிருக்கலாம், ஆனால் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராகவே இன்றும் எங்களோடு கூட இருக்கிறார். ஒரு விசை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கிய நடத்தின மறவா, தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கிய நடத்தின மறவா, எப்பக்கம் நெருக்கம் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை தேவன் உன்னை மறவா, எலியாவின் தேவன் உன்னை மறவா, மறவா இயேசு மறவா, பொழுதிலும் மறவா, மறவா இயேசு மறவா. அப்படி எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க, எல்லாரும் ஒருமனப்படுங்க. ஆண்டவரே, நீர் என்னை மறவாத தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் என் மேல மிகுந்த கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, என்னை ஆதரிக்கிற கர்த்தரப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதெல்லாம் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா! துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க, எல்லாரும் ஆராதிங்க. எல்லா பிள்ளைகள், எல்லா வாலிப பிள்ளைகள் எல்லாத்தையும் மறந்துடுங்க. தகப்பனே, கூட மகிமையால் என்ன நிரப்புங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய கிருபையால் என்ன நிரப்புங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் என்ன நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நம்ம நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. உங்களுடைய கிருபை இல்லாம இந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல முடியாது. எங்கள் மேலாய் உங்களுடைய இரக்கங்களை அளவில்லாமல் நிறுற்ற வேண்டும் ஆண்டவரே. எங்கள் மேலாய் உடைய தயவை ஆண்டவரே அளவில்லாமல் நிறுற்ற வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா! ஆண்டவரே, நீங்க இல்லாம எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. நீங்க இல்லாம எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. இயேசுவே, உமக்கு நன்றியப்பா. தகப்பனே, உமக்கு நன்றியப்பா. கிருபையே, உமக்கு நன்றியப்பா. ஜீவன் உள்ளவரே, உமக்கு நன்றியப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்க இறங்கி வாங்க. வாலிபர்களை ஆசீர்வதிக்கும்படிக்க இறங்கி வாங்கப்பா. யுவதிகளை ஆசீர்வதிக்கும்படிக்க இறங்கி வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா! ஒவ்வொரு தகப்பன, ஒவ்வொரு தாய, ஒவ்வொரு ஊழியக்காரன, இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய கரம் அவர்கள் மேலே தங்கி இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, ஆசீர்வதிக்கும்படிக்கா இறங்கி வாங்க. அற்புதம் செய்யும்படிக்கா இறங்கி வாங்க. விடுதலைகளை கொடுக்கும்படிக்கா இறங்கி வாங்க. கண்ணீரை துடைக்கும்படிக்கா இறங்கி வாங்க. ஜெயத்தை கொடுக்கிறவரே, இறங்கி வாருமப்பா. சொல்லுங்க, என் உள்ளத்தை நிரப்புங்க ஆண்டவரே, என் பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை சேவிக்கிறவனாய் என்ன மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஜீமேஜ் ஹல்லேலூயா! ஆமென். நீதிமானுக்கு இருக்கிற ஒரே ஒரு அடைக்கலம் நம்முடைய ஆண்டவருடைய சிறகுகள் தான்.
அல்லேலூயா சொல்லுங்களே. ஒரு பொல்லாத உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்பக்கம் இந்த உலகத்துல நாங்கள் திரும்பி பார்த்தாலுமே போராட்டங்கள் தான், அநீதி தான், துன்பம் தான், கண்ணீர் தான், பயங்கரம் தான். ஆனால் இந்த உலகத்திலே வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு அனுகூலம், இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதிக்க ஒரே பாதிப்பு பாதுகாப்பு ஒரே ஒரு அனுகூலம் நம்முடைய ஆண்டவருடைய சொத்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத் தன்னுடைய அந்நிய தேவர்களை எல்லாம் விட்டுவிட்டு நவோமியோடு கூட தேவனையே தன்னுடைய தேவனாக தெரிந்து கொண்டு அவள் திரும்பவும் நாசரத்துக்கு திரும்பினார். அப்பொழுது இவன் சொன்னான், மகளே, உன்னதமான தேவனுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு கர்த்தர் எப்பொழுதும் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கின்ற உனக்கு தேவன் எப்பொழுதும் நன்மை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடைக்கலமே என் அதிசயமே, ஆராதனை, எஸ் லார்ட், ஆராதனை. சொல்லுங்க, அடைக்கலமே என் அதிசயமே. அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே,
ஆர்வமுடனே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. அவராலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. அவருடைய நாமத்தை சொன்னாலே கட்டுகள் எல்லாம் உடைந்து போகிறது. அவருடைய நாமத்தை சொன்னாலே விடுதலை இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தை சொன்னாலே எங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய நிம்மதி வருகிறது. ஹல்லேலூயா. வல்ல செயல்கள் நீரைத்து நீரைத்து உள்ளமே பொங்குதையா. எனது மனவாளனே, எனது மனவாளனே, என்னிடைய ஏற்றுமே. இனியவரே இனியவரே இயேசையா, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே, எனது மனவாளனே, என்னிடைய நேசரே. இனியவரே இனியவர் இயேசையா.
எங்களாலே ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மோடு கூட கத்தர் இல்லை என்றால் நாங்கள் எல்லாருமே தோல்வியுற்றவர்கள் தான். ஹல்லேலூயா. ஆனால் இதுவரைக்கும் எங்களை நிறுத்தி வைக்கிறவர் என்று சொன்னால், எங்களை தாங்குகிறவர் என்று சொன்னால், எங்களை வழி நடத்துகிறவர் என்று சொன்னால், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்று சொன்னால், நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம்தான். கரங்களை தட்டி அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை தீர்க்கின்றதால் பரவழைப்பவரே. எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் அறிக்கை செய்யுங்க. இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கு செய்வார், அவர் வல்லவர். ஹல்லேலூயா. செய்வரே அமே எல்ரோய், நீர் என்னை காண்கிற தெய்வம். கரு முதலாய் கண்கள் வைத்து நன்மை செய்வரே. கண்ணீரை காண்கிறீரையா? ஆகாய கண்ணீரை காண்கின்றவர் என் கண்ணீரை. ஆமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆஹா நாமா கலாரி காட்டா, என்னை விடாதவரே, என்னை கைவிடாதவரே,
பண்ணுகிறவரே, எனக்காய் யுத்தம் பண்ணுகிறவரே, என்னை விடுவிக்கிறவரே, எனக்கு புதிய வழிகளை திறந்து தருகிறவரே, வழி இல்லாத இடத்திலே வழிகளை உண்டு பண்ணுகிறவர் நீர். பெரியவர் ஐயா, நீர் மகிமையானவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவ்வளவு அருமையான ஒரு தெய்வம். நம்முடைய தேவன் கல்வாரி சிலுவையிலே மரித்தது உண்மைதான், கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டது உண்மைதான், ஆனால் அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இன்று ஜீவனோடு இருக்கிறார். இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எரேமியா 33:3 ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு தரு அருளுவேன். எவ்வளவு அழகான தெய்வம் உண்டு பாருங்க. ஹல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னை நோக்கி கூப்பிட்டா நான் உனக்கு பதில் கொடுப்பேன். அது தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிதான வாக்கு தத்துவம். பிரியமானவர்களே, உன் தேவைகளை சந்திப்பார், ஆகாரின் கதறலை கேட்டார், ஆகாரின் குழந்தையின் தாகத்தை கர்த்தர் கண்டார். தேவன் ஆகாரை கைவிடவில்லை. ஆபிரகாம் அவளை புறக்கணித்த போதிலும் தேவன் ஆகாரை புறக்கணிக்கவில்லை. ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. என்னை நோக்கிடுமே திருப்பாதம் நம் வந்தே, கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை உமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே உமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே என்னை கைவிடா நீரும் நாதா, என்ன நிலை தேறிடினே, என்னை கைவிடா நீரும் நாதா, என்ன நிலை தேறிடினே, உமக்கா பரிசுத்தாவின் வல்லமையை தாருமாண்டவரே, உமக்காக யாவற்றையும் சகிக்கும்படிக்க எங்கள் இருதயங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. நம்புவே இயேசுவை, இயேசுவை நான் நம்புவே, ஹல்லேலூயா.
இந்த உலகத்திலே துயரம் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வரும், பயங்கரமான சூழ்நிலைகள் வரும், எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் எங்களை சூழ இருக்கிற சூழ்நிலைகள் மாறினாலும் எங்களை விட்டு விலகாத ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா! அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. இந்த உலகத்திலே மனிதர்கள் உன்னோடு கூட இருக்கிறவர்களே உன்னை புரிந்து கொள்ளாமல் போனாலும் உன்னை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த தெய்வத்தை நாங்கள் நம்புவோம். அவர்தான் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! அவரை பார்த்து சொல்லுங்க, நம்புவே இயேசுவை, இயேசுவை நான் நம்புவே. துணையவரே அப்பா பார்த்து சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்று துணையவரே. அவர் உன்னை கைவிடுவதில்லை. தனிமையாக இல்லை, என் தேவன் என்னோடு. சித்தேவன் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் ஒன்று சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் ஒன்று சேர்த்திடுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இருவரை கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் அஸ்திவாரம் அசைந்தாலும் நாடிக்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன்.
கொள்ளுகின்ற சூழ்நிலை கூடாக நாம் செல்ல வேண்டும். எங்களை சூழ நாங்கள் திரும்பி பார்த்தால் எவரையுமே காண முடியாத ஒரு வேளை வரும். எப்பக்கத்தாலும் நெருக்கப்பட்டவர்களாய் இனி வாழ்க்கை முடிவுக்கு நான் வந்துவிட்டேன், இனிமேல் என்னால வாழ முடியாது என்கின்ற நிலைமைக்கு நீ ஒரு வேளை வந்திருக்கலாம். இந்த காலை வேளையிலே என்னுடைய ஆவியில அந்த காரியத்தை நான் உணர்கிறேன். இதுக்கு மேல என்னால முடியாது, இதுக்கு மிஞ்சி என்னால முடியாது என்று சொல்லுகின்ற உள்ளங்களை நான் அந்த காலையில நான் பார்க்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, உன்னால முடியாதுதான், உன்னால முடியாதுதான், நீ நம்பினவர்களால முடியாது, ஆனால் உன்னோடு கூட இருக்கிறவரால எல்லாம் முடியும், எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வழியே இல்லாத இடத்திலே உன்னோடு கூட இருக்கிற தெய்வம் ஒரு புதிய வழியை உண்டு பண்ணுகிறவர். நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையும் காண மாட்டாய், ஆனால் மறந்து போயிருக்கிற இந்த வனாந்திரம் தண்ணீரால் நிறைய போகிறது. ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும் என்று இந்த உலகத்தின் ஞானம் கேட்கின்ற போது கர்த்தர் சொல்லுகிறார், மனிதனால் கூடாது ஆனால் என்னால் கூடும். ஹல்லேலூயா. என்னால் கூடும். ஹல்லேலூயா. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு நான் நம்புவேன். இதுதான் உண்மையான நம்பிக்கை, இதுதான் உண்மையான விசுவாசம். ஹல்லேலூயா. தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நம்புவேன். இயேசு எந்த சூழ்நிலையில் சத்தத்தை உயர்த்தி எல்லாருமா சொல்லுங்க, ஜெபத்துக்கு பதில் வர தாமதித்தாலும் நான் இயேசுவை நம்புவேன். நீ பயப்படாத, நீ கலங்காத, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற தவிப்புகள் இப்பொழுது நீங்க கடவது, மனதில் இருக்கிற பாரங்கள் இப்பொழுது நீங்க கடவது, மனிதனால் கூடாது என் தேவனால என் இயேசுவினால இப்பொழுது ஆகிறது, 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 ஆகிறது. உன்னுடைய இயற்கை கண்களாலே நீ பார்க்க கூடாது இருந்தாலும் மன கண்களாலே அதை பார்த்து கழிகூறுவாயாக. இந்த காலை வேளையில கர்த்தர் பெரிதான காரியத்தை செய்கிறார். ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்கள் எல்லார் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு செய்கிற வல்லமையான காரியத்துக்காக நன்றி. சத்தமா சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த சபையே, உன்னுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்பாரா?
come on, come on, come on. எல்லாரும் என்ன பார்க்க வேணும்? ஒருவர் என்ன பார்க்க வேணும்? மேடைய பார்க்க வேணாம். யாரை பார்க்க வேண்டாம்? கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவரே, இதுவரை காலமும் முடியாதென்று நான் நினைத்து கொண்டு இருந்ததை நீர் எனக்காக செய்து முடிக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா! இத்தனை வருடங்களாக எனக்கு முன்பதாக இருந்த அந்த பூட்டப்பட்ட வாசல் உம்முடைய நாமத்திலே இப்பொழுது திறக்கிறது, திறக்கிறது, திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா! ஜெபிங்க, 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 ஜெபிங்க. சத்தம் போதாது. இவ்வளவு தானா? இவ்வளவு தானா? வைராக்கியமா ஜெபிங்க. பிசாசு உங்களோட ஜெபத்தை கேட்டு பயந்து ஓடி போவானாக. ஓ, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கண்டு கர்த்தர் பலமாய் உங்க மேல இறங்குவாராக. உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் வல்லமையாய் மாற்றுவாராக. தேவனால் கூடுகிறது, தேவனால் கூடுகிறது. உத்துக்க நாட்கள் முடிவுக்கு வருகிற காலத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா! நீ வாஞ்சிக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாய் தேவன் உனக்கு வல்லமையா கிரிய செய்கிறார். அவர் வல்லவர், அவர் வல்லவர். உன்னை மகிமையான நாட்களுக்குள்ளே அவர் நடத்தி செல்லுகிறார். மகிமையான நாட்களுக்குள்ளே அவர் உன்னை நடத்தி செல்லுகிறார். விடுதலை உள்ள நாட்கள், இளைப்பாறுதலின் நாட்கள். ஹல்லேலூயா! தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய நாட்களுக்குள்ளே கர்த்தர் உன்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா! Glory! Come on, கரங்களை உற்சாகமாய் தட்டுங்கோ. ஆமென். Glory! நன்றி தகப்பனே, மகிமையே, ஜீவனே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். Yeah!
இயேசு நல்லவர் நல்லவரே செவிடலி செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே கிருபை என்றும் உள்ளது இயேசு நல்லவர் சர்வவல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஓ இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் சொல்லுங்க இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்று ஆமென் வியாதியில் விடுதலை தருபவர் இயேசு நல்லவர் வல்லவரே நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் இயேசு நல்லவர் வல்லவரே ஆமென் தகப்பனே இயேசுவே நீ நல்லவர் செய்ததை எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை அப்பட பிரசன்னத்தால நிரம்புங்க உணருங்க அனுபவிங்க
ஏசப்பா அவியானவரே பிள்ளைகள் மேல அசைவாடுங்க, வாலிபர்கள் மேல அசைவாடுங்க, யுவதிகள் மேலாக அசைவாடுங்கப்பா, அப்பா தகப்பன் மேலாய் தாய் மேலாய் அசைவாடுங்க. உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை நினைத்து துதிக்கின்றே. கடைசி முறை சொல்லுங்க, ஏசையா ஸ்தோத்திரம்பா தகப்பனே, எங்கள் ஜீவனே சோத்திரம் 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 என் பலனே. ஹல்லேலூயா, அசைவாடும் ஆவி தூய்மாயின் ஆவியே, அசைவாடும் ஈடமசை என் உள்ளம் நிரம்பு, எஸ் இறங்கி பாருமே ஓ, என் உள்ள நிரம்பட்டுமே பரசா காத்தா பாஷந்தா நாமா வாருமே. எனக்கு யாருண்டு உம்மை தவி விருப்ப ஏதுண்டு, உம்மை எல்லாம் எனக்கு யாருண்டு உம்மை தவி காலை வேளல ஆவியானவர் சிலரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் மேலாக அவர் அசைவாடி உங்கள் மேலாக நிற்கிறார். அதை பார்க்கிறேன். அங்கங்கே ஆயத்தத்தோட உண்மையாய் தேவனை தேடின உள்ளங்கள் மேலாக கத்தரிப்பொழுது அசைவாடி கொண்டு இருக்கிறார். அப்படியே நீங்கள் அந்நிய பாஷையில் சொல்வீங்க, ஜஸ்ட் ஃப்ளோ ஃப்ளோ ஃப்ளோ. ஆவியானவரை கட்டுப்படுத்த வேணாம். கதற வேண்டும் போல இருக்குதா? கதறுங்க. ஓந்தோணமோத்துரோமே குருடுபா லபரல துருடவே கரடி துரடவே குருளுபோ நெமணமரிய கசத்தர. Sweet Spirit of God,
ஸ்வீட் ஸ்பிரிட் ஆஃப் காட், நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நீங்க உங்களோட வேலையை செய்யுங்கப்பா, நீங்க உங்களோட வேலையை செய்யுங்கப்பா, நீங்க உங்களோட வேலையை செய்யுங்கப்பா, நீங்க உங்களோட கிரியை செய்யுங்கப்பா, நன்மையானதை செய்யுங்கப்பா, அற்புதமானதை செய்யுங்கப்பா. சீக்கிரமாய் சாட்சிகளுக்கு செவி கொடுத்து நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம். ஜெருஷா, இரண்டு வாரங்களாக என்னுடைய மனதிலே அழுத்தம் இருந்தது. கடந்த அதனால் உங்களால் நித்திர கொள்ள முடியலை, சரியாக சாப்பிட முடியலை, என்னென்ன செய்ய முடியல? சேனை பயமாக இருந்தது, அடிக்கடி கோபம் வந்தது. அம்மாட்டெல்லாம் நல்லா சரியாக ஹாஷா பிஹேவ் பண்ணேன். கைவே இருக்கும், சரியா ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. எக்ஸாம் எல்லாம் படிக்க கஷ்டமா இருந்தது எனக்கு. மன அழுத்தம். கடந்த புதன்கிழமை ஜெபவேளையில் எனக்காக ஜெபிக்கப்பட்டது. உடனடியாக பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டேன். அத்துடன் பரீட்சை நாட்களில் எனக்கு பயமுண்டாகி கைகளில் வியர்வை அதிகமாக இருக்கும். ஆனால் பரிபூர்ண சுகம் என்று நான் பெற்றிருக்கிறேன். God bless you. God bless you. Amen. சோத்திரம், நடந்து வாரீங்க, கிட்டவாங்க. ஆமென். இந்த சகோதரன் கோட்டைக்கல்லாரிலே இருந்து இங்கே வந்திருக்கிறார். இவரை எங்களிடத்துல கொண்டு வந்த போது அவரை தூக்கி தான் கொண்டாந்தான். அவரால் நடக்க முடியலை, அவரை தூக்கி வீல் சேரில் போட்டு தான் கொண்டு வந்தாங்க. 6 மாதத்துக்கு முதல் எனக்கு ஏற்பட்ட உயர் கிருதி அழுத்த அதிகரிப்பின் காரணமாக, ஹை பிளட் ப்ரெஷர், எனது இடது பக்கத்தின்
கை கால் இயங்காமல் போனது, அத்துடன் வாய் பேச முடியாமல் போய்விட்டது. வைத்தியர்களும் என்னை கைவிட்டு விட்டார்கள். ஒரு புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே எனக்காக ஜபிக்கப்பட்டது. தற்போது பூரணமான சுகத்தோடு நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமே. இயேசு நல்லவர். பேசுறார் இல்லையா? பேச முடியலை, நடக்க முடியலை, எதுவும் செய்ய முடியலை. கர்த்தர் இன்றைக்கு மகனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இயேசுவுக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, இன்னொரு சாட்சி வாங்க. பிரதர் கோவிந்தராஜா, தடானை எங்க இருக்கு? தடானை வடிவேல் கோவிந்தராஜா, தடானை நான்கு மாதங்களாக எனது காலில் புண்ணுண்டாகி குணப்படாமல் இருந்தது. மூன்று மாதங்களுக்கு முன்பதாக புதன்கிழமை சுகமளிக்கும் ஆராதனையின் வேளையிலே எனக்காக என்னை வைத்து ஜபிக்கப்பட்டது. எட்டு நாட்களுக்குள் புண் குணமாகிவிட்டது. தற்போது பரிபூரணமான சுகத்தோடு இருக்கிறேன். ஆமென். இயேசு நல்லவர் இல்லையா? நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்ப இன்றைக்கு நீங்க இயேசுவுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கீங்க. எப்படி எனக்கு ஞாபகம் இல்லை உங்களுக்கு எங்க புண் இருந்தது? இந்த புண் எத்தனை மாசம் ஆறாம இருந்துச்சு? இது நாலு மாசம் ஆறாம இருந்தது. அப்படியே இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரி வரல. இந்த நேரம் ஊன ஓட தொங்கிது. அப்படி இருந்தோடனே வந்தேன். நாளைக்கு என்ன வச்சு ஜெபிச்சோம்? அதோட ஒரு எட்டு நாள் காயம் மாறி போய், எட்டு நாட்கள்ல காயம் மாறி போயிட்டு. இயேசு நல்லது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, அஸ்னா, ரைட். எட்டு வருடங்களாக எனது கை கால்களில் அதிகமாக வேர்வை இருக்கும். எத்தனை பேருக்கு ஞாபகம் போன கிழமை இவளுக்கு ஜபிச்சது? ஓகே, குட். கடந்த ஆராதனை வேளையில் எனக்காக ஜபிக்கப்பட்டது பரிபூரணமான சுகம். ஆமே. இப்ப கை வேறுக்கிற இல்லையா? கொஞ்சம் கூட இல்லை. சரி, கை வேறுக்கிற நேரம் என்ன நடக்கும்? கொப்பி எல்லாம் ஈரமாயிரும். அப்படி ஈரமாயிரும். பெண்ணெல்லாம் பிடிக்க கஷ்டம் என்ன? வழுக்காதா? கொப்பி நனைஞ்சிரும். அப்படி கொட்டும். அப்படி கத்தர் பெரியவர். ஆமென். அதுவும் ஒரு வியாதி, ஒரு விதமான வியாதி. சிலரை நாங்கள் முன்னும் நாங்கள் ஜெபித்து கத்தர் குணமாக்கி இருக்கிறார். இந்த கைகளால் வேர்வை, இப்போ நாங்கள் கழுத்துக்களால் வேர்வை கொட்டுற மாதிரி இந்த கை பாதத்தில் இருந்து உள்ளங்கையில் இருந்து வேர்த்து அது கொட்டும். அதான் அவன் சொன்னால் கொப்பியில் அப்படியே கொட்டும்னு சொல்லி அதான் சொன்னார். பேர்வை கைப்பாதத்திலே கொட்டும். கத்தர் குணமாக்கிட்டார். காட் பிளஸ் யூ. ஆமென். ஹல்லேலூயா. என்ன இருக்கா சாட்சி? கடைசி வாங்க சிஸ்டர். கோட்டை கல்லாறு, எனது மருமகளுக்கு பித்தப்பையில் செய்யப்பட்ட சத்திர சிகிச்சையின் காரணமாக கிருமி தொற்றுக்குள்ளானார். 10 நாட்கள் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு வைத்தியர்கள் கைவிட்டு விட்டார்கள். கடந்த வாரம் புதன்கிழமை ஜெப வேளையில் ஜபிக்கப்பட்டது. பரிபூரண சுகத்தை கத்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சொல்லுவீங்களா சிஸ்டர் என்ன நடந்தது? கடந்த 21 இந்த மாதம் அவருக்கு 19 ஆப்ரேஷன் நடந்து 2 அந்த ஐ ஆப்ரேஷன் செஞ்ச தியேட்டர்லேயே சொல்லிட்டாங்க, உங்களோட மருமகள் தப்ப மாட்டாவு, நீங்கள் வணங்குறவங்க கடவுள்கிட்ட கேளுங்க. 4 மாதம் கை குழந்திருக்கு. அவங்க கடவுளால் தேர்ந்தெடுத்து 4 வருஷம் குழந்தை இல்லாமல் கிடைச்ச புள்ள. அப்போ நான் ஒரு அழுவையில் இருந்தேன், கண்ணீரோட திங்களும் செவ்வாவும் அழுது அழுது இருந்தேன். ஆண்டவரே உம்மாலே எலுமப்பாண்டு ஐசியூவில் கொண்டு வச்சுட்டாங்க. நான் இந்த இடத்துல வந்து நான் கண்ணீரோட அழுது அழுது எங்கள்ட ஊழியக்காரர்கிட்ட சொல்லி அழுதேன். ஆனால் உடனே நான் போகிற நேரம் என் மருமகள் அண்டி வாங்கன்ட்டு சொல்லணும் ஐசியூவிலண்டு. அதே மாதிரி அந்த பின்னேரன் நான் போய் பார்க்கும்போது இந்த மருமகள் அண்டி எனக்கு அடிக்கிது சொரிஞ்சு விடுங்க. உடனே அவருக்கு சுகத்தை கொடுத்தாரு. ஆமென். ஆமென்.
நீங்கள் போகணும். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முதல் சொன்னீங்க, அவ்வளோ தானே சாட்சி, என்ன இருக்கா? சரி, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முதல் சொன்னீங்க பித்த பையில் ஆப்ரேஷன் நடந்தது, இன்ஃபெக்ஷன் வந்தது, வைத்தியர்கள் கைவிட்டுட்டாங்க. இப்போ தெரியுமா, இந்த நாட்களில் ஒரு நியூஸ் போய்கொண்டிருக்கு. கடந்த வாரம் கொழும்பிலே ஒரு சகோதரி திருமணம் முடித்து 17 நாட்கள் மட்டுமே, அவளுக்கு கொழும்பிலே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பித்தப்பை ஆப்ரேஷன் நடந்தது. பித்தப்பையில் கல் என்று சொல்லி ஆப்ரேஷன் நடந்து அடுத்த நாளே உங்களோட மருமகள் போல் அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி ஐசியூவில் வச்சு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அவர்கள் வைத்தியர்கள் கைவிட்டு உடனே அவர்கள் கொழும்பு ராகம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனார்கள். அங்கேயும் அவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள். அவங்க சொன்னால் நீங்கள் வந்து டூ லேட், அவள் செத்து போயிட்டாள். திருமணமாகி 17 நாட்கள் மட்டுமே, அதே நிலைமை தான். இப்போ நீங்கள் சொல்லக்குள்ள அதுதான் இந்த மனசில் வந்துச்சு, உங்களோட மகளும் அதே நிலைமையில் தான் இருந்தா. ஆனால் தேவன் நம்முடைய பரிகாரி, அவரால் முடியும். ஆமான்னு சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லலாமே. அவரால் முடியும், அவரால் முடியும். God bless you. எனக்கு இந்த வருஷம் 2 மாதம் 6 தேதி இந்த ஆராதனையில் வந்திருக்கும் போது கால் வருத்தத்தால் நான் நடக்க இல்லாமல் இந்த படி கூட வேற இல்லாத அளவுக்கு நான் இருந்தேன். ஆண்டவரால் உணர்த்தப்பட்டது, நீங்கள் கூப்பிட்டீங்க இந்த பேருடைய மகள் வாங்கன்னு சொல்லி, இந்த ஆள் வாங்கன்னு. நான் இந்த இடத்துல வந்தேன், குந்தி கூட நிமிந்தலும் பேலாது. ஆனாலும் என் தேவன் உடனே எனக்கு சுகத்தை தந்து இப்போ நல்லபடியாக நான் நடந்து. ஆமென், 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 ஹல்லேலூயா, ஆமென். God bless you sister. ஆமென், கொஞ்சம் பிச்சலோ தொண்டை இல்லாது. ஆசை எல்லாம் நீரானையா, எங்கள் தேவ எல்லாம் நீரானையா. ஆசை எல்லாம் நீர்தானையா. சொல்லுங்கப்பா. ரட்சகரே இயேசுநாதா, என் தேவெல்லாம் தேவையில் நீர்தானே. ஓ ரட்சகரே சத்தனம சகர பாஷந்த உம்மையெல்லாம் எனக்கு யாருண்டு, உம்மை தவி. Thank you Jesus. தனுஷியா செங்கலடி, இவக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் மாதவிடாய் வருமாம். அப்படி வந்ததுன்ட்டு சொன்னால் ஓவர் ப்ளீடிங்காக இருக்குமாம், அதிக நாட்கள் சென்றுதான் அது குணமாகுமாம். 6 மாதத்துக்கு ஒருக்காத்தான் பீரியட்ஸ் வரும். அப்படி வந்தாலும் ஓவர் ப்ளீடிங் ஆகி எவ்வளோ காலம்? 11 நாள். 11 நாட்களுக்கு அப்படி ப்ளீட் பண்ணிக்கொண்டே இருக்கு. கடைசி அப்போ வந்த 4ஆம் மாதம். இப்போ 10ஆம் மாதம். நாங்கள் ஜெபிக்கிறோம் இன்றைக்கு, ஆண்டவர் உங்களுடைய சூளம் உங்களுடைய கற்பப்பை எல்லாத்தையும் குணமாக்கி எல்லாத்தையும் புதுப்பிப்பா. நீங்கள் வந்து நன்றி சொல்ல வரணும். ஓகே, எல்லாரும் ஒருமனப்படுவோமா? ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது, இப்பொழுது உம்முடைய தெய்வீக சுகம் இந்த கல்வாரி சிலுவையிலே இவளுக்கென்று புறப்படுகிற உம்முடைய தெய்வீக சுகம் இவள் மேலாக நதியாக பாய்ந்து செல்லுவதாக.
ஆஃப் ஜீசஸ். சூளத்தை பார்த்து நீ புதுப்பிக்கப்படுகிறாய். கருப்ப பையை பார்த்து நீ புதுப்பிக்கப்படுகிறாய். மாதவிடாய் அந்த சர்க்கிள் சரியாக ஒவ்வொரு 28 நாட்களுக்கு ஒரு முறை இந்த நாளிலே இருந்து உண்டாயிருப்பதாக என்று இவளை கற்பத்திலே சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து பிறப்பித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆணையிடுகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், நோ மோ ஓவர் ப்ளீடிங் இன் ஜீசஸ் நேம். உன்னை வெளியில எடுக்கிறேன். சூளத்தை விட்டு வெளியவா, சூளத்தை விட்டு நீ வெளிய, கர்ப்பப்பையை விட்டு நீ வெளியவா, இயேசுவின் நாமத்தில் லீவ். பாருங்க இப்ப அந்த நோய் இருக்காண்டு இல்லை, நாங்க ஜெபிக்கக்குள்ள வந்தது, இப்ப ஜெபிக்கக்குள்ள இல்லை. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்துட்டார். வந்து சொல்லுங்க, எங்களோட சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கடந்த புதன்கிழமை ஒரு தம்பி எங்கேயோ இருந்து வந்து, நான் ஞாபகம் இல்லை, அவருக்கு 5 வயதாக இருக்கும்போது, இல்லாட்டி ஸ்காலர்ஷிப்பு போகிற நேரமா, என்ன 10 வயசுலையா, இல்லை 5 வயதாக இருக்கும்போது அவனுக்கு கண்ணில் ஒரு கடி வந்துச்சான், கண்ணில் கடி. அப்போ அந்த கண்ணை போட்டு அவன் கடித்து உறைஞ்சி உறைஞ்சி என்னன்னா, அந்த கண் அப்படியே தெரியாமலே போயிட்டு, ஒரு கண் தெரியாது. வைத்தியர்கள் போய் அங்கே ஆப்ரேஷன் செய்து லென்ஸ் எல்லாம் வச்சு வந்தால் கண் தெரியாது. இப்போ திரும்ப மற்ற கண் கடிக்க தொடங்கிட்டு, இப்போ அவனுக்கு 10 வயசு, 12 வயசா, 15 வயசு, 5 வயதில் இது நடந்ததான். 10 வருஷத்து பிறகு திரும்ப வர, நேற்று புதன்கிழமை வந்திருந்தான், அந்த அடுத்த கண்ணும் மங்களாகி கொண்டே போகிறது. ஒரு 6 தூரத்தில் இருக்கிறதே தெரியாதான். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இந்த மகனுக்கு ஜெபிச்சு அவனை போய் சோதிச்சு வாங்கன்னு சொன்ன உடனே ஏறக்குறைய 30 அடிக்கு அங்கால இருக்கிற ஸ்லாண்டா இருந்த மணிக்கூட்டில் இருக்கிற 1, 2, 3 கூட அவனால தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. இன்னொரு தம்பி வந்தான், அவனுக்கு சின்ன வயதில் இருந்து அவனால் பெரிய எழுத்து மாத்திரம்தான் வாசிக்கலும், அதுவும் அவன் சொன்னான் தன்ட கண்ணை விரித்து தான் வாசிக்கலும், ரெண்டு இதையும் விரிக்கணுமா கையாடு, அப்போ தான் வாசிக்கலாம். ஜெபிச்ச முடிஞ்ச ஆள் அனுப்பினோம் அவருக்கு, டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கண்டு என்ன நடந்திருக்கும்னு நம்புறீங்க. அதை முடித்து வந்து தம்பிமார் பைபிளை கொடுத்தாங்க வாசிக்கிறதுக்கு, தெரிஞ்சானே பைபிளில் எவ்வளோ சின்ன குறுணியாக இருக்க எழுத்து, சும்மா படிவாக பார்த்து வாசிக்கிறான். கர்த்தர் பெரியவராக இல்லையா. இந்த புதன்கிழமை நிறைய அற்புதங்கள் நடந்தது, அதில் ஒரு சிலவற்றை நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் அந்த மகள் நிற்கிறாள், பப்சிகா செங்கலடி இருந்து வராங்க, 1 காலமாக வந்து தன்னை கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு யோசனையாம், படிக்க உட்காந்து அதிகமாக இருக்குமா, 15 நாளைக்கு முன்னாடி நித்திரையில் யாரோ வந்து அப்படி தன்னை அமத்தினமாக இருந்தால் அதுக்கு பிறகு அதிகமாக இருக்கான். பிசாசுன்ற தாக்கம், ஓகே, பிசாசு 3 விதத்தில் தாக்குவான். முதலாவது வெளியில இருந்து நம்ம அட்டாக் பண்ணுறது, வியாதிகள், எண்ணங்கள், அப்படியான காரியங்கள், மேலே வந்து தொடுறது, காலை பிடிச்சி இழுக்கிறது, சில நடந்து போகிற சத்தங்கள், மூத்திர மனம்,
சாராய மனம், சிகரெட் மனம், இப்படியான காரியங்களை அவன் கொண்டு வருவான். இது ஒரு விதம். இந்த தாக்கத்தை கண்டும் காணாதவர்கள் போல இருக்கட்டும் என்று விட்டுட்டு விட்டுட்டு அதை எதிர்க்காமல் இருக்கும்போது நாளடைவில் அதுக்கு முதல் சொன்னது ஆப்ரேஷன், வெளியிலிருந்து தாக்கும், ஆப்ரெஸ் பண்ணுறது, வெளியிலிருந்து தாக்குறது, அப்படியே விட்டு கொடுத்தா அது மெதுவாக என்ன செய்ய வேண்டா, அந்த மனிதனுக்குள்ள டிப்ரெஷனை கொண்டு வந்துடும். டிப்ரெஷன் என்றால் மன அழுத்தம், சொல்ல முடியாத துக்கம், சொல்ல முடியாத பாரம், சாப்பிட வராது, நித்திரக்குள்ள வராது, எதுவும் செய்ய வராது, ஆக்களை பார்க்க விருப்பம் இல்லை, கோபம் வரும், இப்படியான காரியங்கள். அதுக்கு பேர் டிப்ரெஷன். அதிலேயும் அலட்சியம் பண்ணி ஒருவர் அப்படி விட்டால் மூன்றாவது நிலை ஆப்செஷன், அவனுக்குள்ளே வந்துடும். நீங்க விசுவாசியா இருந்தாலும் சரி, ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ஆயிரம் தடவை சொன்னாலும் சரி, ஆயிரம் சோத்திரம் சோத்திரம் சொல்லி அந்த சோத்திர புத்தகத்தை பாடினாலும் சரி, அந்த ஆவியை நீங்க எதிர்க்காமல் போனால் அது உங்களுக்குள்ள இருந்து சோத்திரம் பண்ணும். விளையண்டா, நீங்கள் பிசாசினுடைய கிரியைகளை செய்கைகளை அறிந்திருக்க வேண்டும். அது ஒரு விளையாட்டு கிடையாது. அதில் ஒரு பகுதி தான் இது. ஜெருஷி சாட்சி வந்து சொன்ன அதுவும் அதுதான். நீங்க கேப்பீங்க, விசுவாசிகளுக்கு இது நடக்குமா? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இது நடக்குமா? பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு தான் பேதுரு சொல்லுகிறான், பிசாசானவன் கடைசி நாட்களில் அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து எவனை விழுங்கலாம் என்று சொல்லி கச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றித் திரிகிறான், வகை தேடித் திரிகிறான் என்று வேதம் சொல்லுது. ஆகவே அவிசுவாசிய கிடையாது, விசுவாசிய பிடிக்கிறதுக்கு தான் பிசாசு கச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான். அப்ப நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவில நிரம்பி நீங்க தேவனை ஆராதிக்காம போனா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நீங்க வாழாம போனா, பிசாசு லேசா உங்களோட வாழ்க்கைக்குள்ள வருவான், பாவத்துக்குள்ள நடத்துவான், உலகத்தார போல வாழ செய்வான். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஜீசஸ் எல்லாருக்காரங்களை Come Holy Spirit. Come Holy Spirit. Come Holy Spirit. Now. 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 Now in the name of Jesus. Come Holy Spirit. In the nugam murigirathu. In the nugam murigirathu. Appolladha aaviye. Polladha aaviye. Unnai muriyadikiren. முறையடிக்கிறேன். சிந்தையை விட்டு நீ வெளியேறுகிறாய், சரீர அவயவத்தை விட்டு வெளியேறுகிறாய். In the name of Jesus, now I break this bondage. In Jesus' name. In Jesus' name. In Jesus' name. Now. Now. போ. வெளியே வா இயேசுவின் நாமத்தில். வெளியேறு. 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 நவ் அக்கினியும் நீரே பெருக்காற்றும் என்ன செய்ய தலை சுத்து. மனசுல இந்த பாரம் அப்படி இருக்கு, என்ன இருக்குதா இல்லையா? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே பொல்லாதாவியே உன் கிரியைகளை அழிக்கிறேன், உன் கிரியைகளை அழிக்கிறேன்,
உன் கிரியைகளை அழிக்கிறேன், உன் கட்டை அவிழ்க்கிறேன், நுகங்கள் முறிகிறது. தேங்க் யூ ஃபாதர், இன் ஜீசஸ் நேம் லீவ். பாருங்க இப்ப இருக்காண்டு பிசாசின் தாக்கம் கத்தரை நெருங்கணும், ஜபிக்கணும் முதல்ல போல. சரியா? எல்லாம் சரிதானே? என்ன தயாபரன் கழுவாஞ்சி விட்டு வராரு. உள்ளத்திலேயும் சமாதானம் இல்லை, குடும்பத்திலேயும் சமாதானம் இல்லை. கட்டுப்படுத்த முடியாத கோபத்தோடு இருக்கிற பிள்ளைகள் முன்னுக்கு அப்படி நேர் வரிசைக்கு வாங்க சீக்கிரம். வாலிப பிள்ளைகள், சிறிய பிள்ளைகள், கட்டுப்படுத்த முடியாத கோபம், வைக்கப்படுற நேரம் இல்லை இது. பெற்றோர் உதவி செய்யுங்க. வேணும்னா நீங்கள் உங்களோட அந்த பிள்ளைகளை நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். ஆவியானவர் உணர்த்துக்கிறத நான் சொல்கிறேன். கட்டு நீங்கள் இன்றைக்கு நாளை தவற விடக்கூடாது. நீங்கள் இந்த நாளை தவற விடக்கூடாது. பெருமை, கௌரவம், வெட்கம் உங்களோட வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க இருக்கிற விடுதலையை பெறாதபடிக்கு சீரழிக்கக்கூடாது. அவங்கள இந்த நேர் லைன் கீழ்க்கு மேலே கொண்டு வர தேவையில்லை. ஜஸ்ட் அ லைன். எனக்கு உங்கள வாழ்க்கை அப்படின்னு தெரியாதானா? கத்தருக்கு தெரியும். ஒருவேளை சின்ன குழந்தைகளாக இருக்கலாம், தலையை போட்டு நிலத்தில் அடிக்கிறது, சுவரில் அடிக்கிறது, கைக்கு வந்த அம்பிட்ட காரியங்களை தூக்கி எறிகிறது, இதெல்லாம் சும்மா லேசான சும்மா காரியம் கிடையாது. இதெல்லாம் சும்மா லேசான காரியம் கிடையாது. இட்ஸ் எ ஸ்பிரிட். இது ஒரு பொல்லாத அசுத்தாவி. தொண்டபை அல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடிட்டு நீங்க ஜெபிங்க. இப்ப பெற்றோர் வந்து பிள்ளைகளோட நீங்க பிள்ளைகளை கொண்டு வந்திருந்தா நீங்க அவங்கள தான் முன்னுக்கு வைங்க. நீங்க எல்லாரும் ஜபிக்காம ஆண்டு பார்த்துட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு மனசு கிடையாதா? கத்தர் ஒரு காரியம் வெளிப்படுத்தி வந்திருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் இந்த நிலமலேருந்து விடுதலை பெறணும்ன்ற அந்த உணர்வு என்றது இல்லையா? ஜபிங்களேன் தான், ஜபிங்களேன், ஜபிங்களேன். வாயை திறந்து ஜபிங்க. இந்த பிள்ளைகளுக்காக இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க வேணாம். யூ ஜஸ்ட் கீப் ப்ரேயிங். Let the spirit flow. பரிசுத்த ஆவியானவர் ரெண்டு கிழமைக்கு முதல் இவர் மகளுக்கு சுகம் இல்லைன்னு சொல்லி கொழும்புல வச்சிருக்காங்க. இப்போ 80% அவ சுவாசத்தை எடுக்காவாம், 20% நம்ம வந்து வென்டிலேட்டர்ல. நாங்க ஒரு டிஷ்யூ ஒன்று கொடுத்தோமே, கொடுத்து அனுப்பிட்டீங்க. இவருடைய மகள் பிறந்து 24 நாள்ல இன்ஃபெக்ஷன் ஏதோ வந்து இன்குபேட்டர்ல போட்டு வைத்தியர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஆக்சிஜன் லெவல் அப்படியே குறைஞ்சி 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 வந்து செயற்கையாக ஆக்சிஜன் 60% கொடுத்து கொண்டிருந்தாங்க. அப்போதான் அம்மம்மா கறி வந்தா ஜபிக்கிறதுக்கு ஜபித்தோம், டிஷ்யூ ஒன்று கொடுத்தோம், குழந்தை கொழும்புக்கு அனுப்பிட்டாங்க. அந்த ஜபிச்ச உடனே அண்டைக்கு நான் மறந்துட்டேன் கதை. தாய் பிள்ளைய பார்க்க போன நேரம் முதலாவது தடவை அந்த குழந்தை தன்னோட கையை அசைத்தது. அம்மாமன்னு சொல்லுங்களேன். அதுக்கு பிறகு திரும்ப மோசமாகி வைத்தியர்கள் திரும்ப கைவிட்டாங்க ரெண்டாம் தடவை. அப்பொழுது சகோதரி அவங்களுடைய அம்மம்மா வந்தா டிஷ்யூ ஒன்று ஜபிச்சு அனுப்பணும். ஜபிச்ச நேரமே அங்க கத்தர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார் குழந்தைக்கு. குழந்தை திரும்பவும் தன் தாயை கண்ணை திறந்து பார்த்ததாம் அடுத்த நாள். அதுக்கு பிறகு வைத்தியர்கள் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த பிள்ளை குழந்தை பிழைக்காதுன்னு சொன்ன வைத்தியர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த குழந்தைக்கு இருக்கிற ஆக்சிஜனை கொஞ்சம் கலட்டி வச்சு பார்த்துருக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அந்த குழந்தை இருந்தது. இப்பொழுது 60% கொடுத்த ஆக்சிஜனை இப்போ அவ்வளோ 20% தான் இப்போ கொடுத்து கொண்டு குறைச்சி, நல்லா குறைச்சி அந்த குழந்தை. நாங்கள் புதன்கிழமை ஒரு டிஷ்யூ கொடுத்து அனுப்பினோம், அந்த குழந்தை பிழக்கும், பிழைக்கும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அந்த குழந்தை நிமித்தம் தகப்பன் மேலாக என்னுடைய கரங்களை வைத்து செபிக்கிறோம். இப்பொழுது இந்த குழந்தையின் உச்சந்தலையில் இருந்து குதிக்கால் வரையில் இருக்கிற எல்லா நரம்ப மண்டலங்கள், எல்லா கணுக்கள், எல்லா இரத்தம், ஆண்டவரே எல்லா தசைகள், எல்லா விதமான சரத்தில் இருக்கிற அவயவங்கள் எல்லாம் குணமாவதாக எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்ததோ அவைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடுவதாக, கிருமிகள் அழிந்து போய்விடுவதாக, சரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகிறது. ஆக்சிஜனை, செயற்கை ஆக்சிஜனை எடுத்து அந்த குழந்தை சுகமாக சுவாசிக்கவும். இன்று காயினுடைய கரங்களிலே அந்த குழந்தையை வைத்தர்கள் கொடுக்கவும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆணையிடுகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஆமென். குழந்தைக்கு பதிலாக உங்க மேல கையை வச்சு ஜபிச்சிருக்கு, அங்க குழந்தை மேல வச்சதுக்கு அது சமனா இருக்கும். இப்பொழுது அற்புதம் நடந்திருக்கு. ஆராதனை முடிஞ்சு போற நேரம் நல்ல செய்தி கேப்பீங்க. God bless you.